So hey guys, welcome back to my channel. So yes, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பர் வீடியோ தான் பார்க்க போறோம். டைம் வந்து இப்போ வந்து 5 o'clock ஆகுது, ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆகுது. நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து இப்படி ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். அதுவும் வந்து நானே பண்ண போகிறேன். ஏன் இந்த விபரீத முடிவு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு 1K வந்ததுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கிறேன். அதுவும் வந்து வீட்டிலேயே பிரியாணிலாம் பண்ணி ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தட் அதுக்கான ட்ரீட் தான் இப்போது. பட் அது மேட்ரு கிடையாது. அவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை வந்து குக்கே பண்ணக்கூடாது, நீ அந்த சைடே போயிடாத, வித்யா மட்டும்தான் குக் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம், வித்யா வந்து சூப்பராக குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் எனக்கும் அந்த குக்கிங் சைடுக்கு வந்துட்டு ரொம்ப சம்மந்தமே இருக்காது. ஸோ தட் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, நீ மட்டும் குக்கே பண்ணிடாத, குக் பண்ணிடாத அந்த மாதிரி. ஸோ இதுக்காகவே வந்துட்டு இவங்களை எல்லோரும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம், ப்ராங்க் பண்ணோம், எனி கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு வீடியோ தான் இது. இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், நான் தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஹோல் பிரியாணி வந்து குக் பண்ணோம், குக் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து இப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகி உட்காந்துருக்கேன். வாங்க கைஸ், போய் வந்து அந்த பிரியாணி நம்ம செய்யலாம். ஸோ வந்து மார்னிங் வந்து டீ குடிச்சிட்ருக்கேன். நான் காஃபி தான் குடிப்பேன், பட் ஆனால் இன்றைக்கி காஃபி குடிக்கல, இன்றைக்கி வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ குடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த டீயை குடிச்சு முடிச்சு நம்ம போய் நம்ம பிரியாணி குக்கிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கைஸ், நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியோம். ஸோ நம்ம வந்து ஆயில் ஊற்றியாச்சு. சாரி, நம்ம என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம வந்து நெய் ஊற்றி, வித்யா பண்ணுற குக்கிங்லேயே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ ஆயில் டேஸ்ட்டாக வரணும்னு நிறைய ஆயில் ஊற்றிடுவோம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவள் சமைக்கும் போது அவள் ஊற்றுற ஆயில் நமக்கு பார்த்தோன்னா சாப்பிடும் போது ஒரு ஒரு ஆயில் நறுக்கமாக இருக்கும். டேஸ்ட்டை தாண்டி நம்ம இவ்வளோ எண்ணெய் சாப்பிட்றோம், இவ்வளோ எண்ணெய் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குது, இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஆயில் வந்து நல்லா காஞ்சிச்சு. பிரியாணி வதக்கி ஆப்ரான்லாம் தர மாட்டீங்களா? இது என்ன, இது வந்து கொரியாண்டர். கொரியாண்டர் இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கடையில் போயிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் வாங்க போனோம். இப்போ போனா போயிட்டு புதுல இருந்து கொத்தமல்லி எடுத்து, கொத்தமல்லி புதுமை எடுத்து சொல்லி அந்த ஆண்டி போனோம். கரெக்டாக ஆண்டி ஃபர்ஸ்ட் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அடுத்து புதுனா எடுத்துக்கிட்டா திருப்பி கொத்தமல்லி தான் எடுத்துட்டு புதுனாலே இங்கே போகிறோம். அந்த ஆண்டி விழுந்து விழுந்து பிரிக்காங்க. ஒரு பத்து ரெண்டுமே தனித்தனி கவரில் இருந்ததுனால நான் கொத்தமல்லி இந்த கவரில் இருக்குது, புதினா இந்த கவரில் இருக்குதுன்னு நான் உள்ளே என்ன எடுத்துக்கலாம் பார்க்கல. இதுலேருந்து ஒன்றும் அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். கடைசியில் பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். என்ன ஒரு புத்திசாலித்தம். அந்த ஆண்டி வாங்க புதினா வாங்க ஆனா இந்த காலையில எழுந்து இந்த குக் பண்ற அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது. இத்தனை நாளே எனக்கு அந்த ஐடியா கிடையாது. ஆமா, இத்தனை வருஷம் சரித்திரத்திலயே இந்த மாதிரி காலையில நம்ம வந்து குக்கே, ஆனால் எனக்கு குக் பண்ணுறதுக்குலாம் பிடிக்கும். ரொம்ப ரேராக எப்பயாச்சும் தான் குக் பண்ணுவேனா. ஆனால் இந்த மாதிரி காலையிலே எழுந்து குக் பண்ணுறதெல்லாம் எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும். வீட்டில் இருந்து நீ ஒரு நாள் குக் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவங்க என்னை பற்றி கேட்பாங்க. ஆனால் அவங்க சேர்ந்து போட்டுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன எல்லாரும் குசுப்பேற்றி விட்டாங்க கைஸ். எப்படின்னா சும்மா வித்யா நீ குக் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ வித்யா நீ குக் பண்ணிடுன்னு சொல்கிறத விட லாவண்யா நீ குக்கிங் பக்கமே போயிடாத, கிச்சனுக்கே போயிடாத அப்படின்னு சொன்னது வந்து என்ன ஆள் மனசுல ரொம்ப தாக்கிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி போட்டு எல்லாரும் சாப்பிட போறோம். ஆமா, அதனால நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நம்ம நோண்டா நீ பிரியாணி செய்யறோம் போய் மாஸ்க் பண்றோம்டா. இன்னைக்கு ஆக்சுவலி நான் தான் பிரியாணி செஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். சாப்பிட்ற வரையும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க நினைக்கிறேன். பாராட்டுவாங்க அப்படி பாராட்டும் போது, சப்போஸ் அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் போட்டு காமிச்சு நான் தான் குக் பண்ணேன்னு காமிச்சிருவேன். நல்லா இல்லை அப்படின்ட்டாங்கன்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வித்யாலாம் குக் பண்ணா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். டொமேட்டோஸ் ஒரு பாட்டு பாடுங்க மேடம். நீங்க நேற்று கிளாஸ்ல ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, ரெப்ரசன்டேட்டிவா டென்ஷன் பண்ணுறேன்.
ஒரு பாட்டு இருக்குல்ல, அது என்ன பாட்டு? என்ன பாட்டு? பெண்கள் மேலே மையல் உண்டு, உன்னில் மட்டும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். பார்த்து பெண்கள் மேலே மையல் உண்டு மனசுல நினைச்சிட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறேன், சொல்லுங்க இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் உங்களுக்கு புரியும், எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு. அப்ப நீயும் உன்னோட ரெப்ப மூஞ்சி எங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். ஒரு சந்தோஷமா சமைச்சிருப்பேன். உன்ன மாதிரி ஆட்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. 4 மணிக்கு பிளான் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணல. 5க்கு எழுந்து பொறுமையா டீ குடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கேமரா டீ என்ன உங்க தாத்தா போட்டது? நான் வந்து ரிச்சு டீ போட்டேன்ல, அப்படிலாம் கிடையாது. பிரியாணி எப்ப நான் எப்போ வரேனோ கிச்சனுக்குள்ள வந்து அவங்க தானே. ஏ நீ எப்ப உள்ள வரையும் அதெல்லாம் இப்போ அதான் நீ கணக்கு. நான் உள்ள வந்துட்டு எந்த சொல்ல உள்ளதான் வந்தேன், நான் தண்ணி குடிக்க உள்ளதான் வந்தேன். ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு ஆனியன் தக்காளி வெந்து போகிறதுக்கு 1 hour ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஃபுல்லாவே வெந்திருக்கு. இப்போ இவ்வளோ நல்லா வதங்கிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனுமே வந்து நாங்கள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக தெரியுது உங்களுக்கு, செமையாக இருக்குல்ல. இப்போ இதுவும் வந்து நாங்கள் இப்போவே போட போகிறோம். வேற லெவலில் வந்துருக்கு ஸ்மெல்லு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மெல் வருது. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டேன் பார்த்தீங்களா? சோ காய்ஸ், பேக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்க வர 65 வந்து பொறிஞ்சிட்டு இருக்கு. ஹை காய், ஸோ காலேஜ் கிளம்பியாச்சு. ஸோ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆல் தென் காலேஜ்க்கும் கிளம்பியாச்சு. உள்ளே வந்துட்டு 65 பிரியாணி எல்லாமே பேக்கும் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். நான் உங்களை எல்லாரையும் வந்து காலேஜ் போயிட்டு பார்க்குறோம். ஓகே, பிரியாணி நல்லா இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. ஹேமா இவ்வளவு செம்மையா இருக்கா? சொல்லு, இங்க பாத்து
சொல்லு. நல்லா இருக்கு. நீ சமைச்சது என்ன பத்தின சொல்லுவாங்க? நீ சொல்லு. எதுக்குடி அவ சமைச்சதுக்கா? அவ சமைச்சதுக்கு அவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கா. விஜய் வந்து ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கா. அந்த பிரியாணி நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? யாருக்கு குடுக்கற வித்யாக்கா?